ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பதிவை முழுமையாக கேட்டுட்டு ஓம் சாய்ராம்னு இரண்டு முறை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பெருமகிழ்ச்சி உங்களை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, உன் துணையின் ஞாபகம் உன் மீது இல்லாமல் இருக்கிறது என்று நீ கலங்குகிறாய். யார் காரணம் என்று புரியாமல் நீ தவிக்கிறாய். உன் துணையின் மனதில் அப்படி யார் இருக்கிறார்கள் உன்னோடு சேரவிடாமல் யார் தடுக்கிறார்கள் என்று நீ என்னிடம் கேள்வி கேட்கிறாய். நிச்சயமாக உன் கேள்விக்கான பதிலை நான் இப்பொழுது சொல்லப்போகிறேன். அதோடு உன்னவர் உன்னை நாடி வரக்கூடிய அந்த ரகசியத்தை நான் உனக்கு இப்பொழுது சொல்லப்போகிறேன். ஏழு நாளில் நீ உயிராக நேசிக்கும் உன் துணை உன்னிடம் வரப்போகிறார். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு இப்பொழுது சொல்லப்போகிறேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் கஷ்டங்கள், தொடர் மனவேதனை எப்பொழுதும் நிரந்தரம் இல்லை என்பதை நீ மனதில் நினைத்துக்கொள். நீ அப்படி நினைத்து கொண்டால் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் நிலை நிச்சயமாக மாறும். நடந்ததையே நினைத்து மனதை வருதி கொண்டிருக்காமல் இனி என்ன நடக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. அப்படி நீ இருந்தால் உன் துணை உன்னை நிச்சயமாக நாடி வருவார். உன்னுடைய எண்ணம் முழுக்க, உன்னுடைய மனமுழுக்க உன்னுடைய துணையே இருக்கட்டும். அவர் வருவது போல் நீ கற்பனை செய்துகொள். உன்னுடைய ஆழ்மனம் எந்தளவிற்கு அவரை நம்புகிறதோ அந்தளவிற்கே அவர் உன்னை நாடி வருவார். அவரை யார் தடுத்து நிறுத்தினாலும் நிச்சயமாக தடுத்து நிறுத்த முடியாது. உன்னுடைய மனக்கண்ணால் அவரோடு நீ சேர்ந்து வாழ்வது போல் நினைத்துக்கொள். எந்த உறவாக இருந்தாலும் உங்களை தேடி வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் எந்தளவிற்கு இருக்கிறதோ அந்தளவிற்கு நீங்கள் நேர்மறையான எண்ணத்தோடு இருங்கள். அப்படி இருந்தால் நீங்கள் நேசிக்கும் உறவு எங்கிருந்தாலும் உங்களை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தி தருவேன் என்பதை சிறிடில் இருந்து உங்களுக்கு வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற எண்ணம் மனதில் எந்தளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கே வாழ்க்கையில் நடக்கும் துன்பங்கள் எல்லாம் மறைந்து அது இன்பங்களாக மாறும் என்பதை நீ மனதில் நிலையாக நினைத்துக்கொள். வாழ்க்கையில் ஏற்படும் சங்கடங்கள் எப்பொழுதும் உன் துணை ஒருவர் பிடியில் இப்பொழுது சிக்கி தவிக்கிறார். அவரை விட்டு வர முடியாமல் தவிக்கிறார். அவர் எந்த வலையில் மாட்டியிருந்தாலும் அதிலிருந்து மீட்டு உன்னவரை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இன்றிலிருந்து வரும் வியாழன் வரை நீ எனக்கொரு தீபமேற்றி வா. தினமும் மாலையில் நீ ஏற்றும் தீபம் உன்னவரை பற்றியதாக இருக்கட்டும். என்னுடைய நாமத்தை சொல்லிவிட்டு நீ ஒரு தீபம் ஏற்று. ஐந்து நாட்கள் ஏற்று. ஏழாவது நாள் உன்னவர் உன்னிடம் பேசுவார், உன்னை நாடி வருவார் என்பதை நான் உனக்கு துவாரமாகியிலிருந்து வாக்காக சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற எண்ணத்தோடு இரு. என் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது. நிச்சயமாக என்னுடைய வாக்கினை சத்திய வாக்காக எடுத்துக்கொண்டு எது நடக்க வேண்டுமோ அதை தீர்க்கமாக முடிவு செய்து கொண்டு இது நடக்கும் என்ற ஒரே நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய மன நம்பிக்கை எந்த அளவிற்கு உன்னவர் மீது இருக்கிறதோ அந்த அளவிற்கு அது உன்னை உன்னவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நான் உனக்கு இந்த நேரத்தில் தெள்ளத்தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். நீ ஏற்றும் தீபம் உன்னவர் உன்னை வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யும் என்பதை நான் உனக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். தன்னிறையே எண்ணெயாக மாற்றி தீபமெரிய வைத்த நான் உன் துணையா உன்னிடம் சேர்க்காமல் விடப்போகிறேன். நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கும். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.